உண்மையிலே ஜாபர்சாதிக்கு என்சிபி பிடிபடாமல் இருந்திருந்தால் இந்த 40 எம்பி தொகுதி கூட்டணி வேட்பாளர்களில் ஒரு பேர் ஜாபர் சாதிக் பேராக கூட வந்திருக்கலான். ஸ்டாலினுடைய குடும்பத்தார், அவருடைய நண்பர்கள், அவங்க அந்த திமுக குடும்பம் வந்து துபாய்க்கு போச்சு. ஏற்பாடு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் அப்துல் ரஹ்மான். துறைமுகம் காஜாவுடைய சொந்த தம்பி தான் நவாஸ் கனி. புரிஞ்சுங்களா? நவாஸ் கனிக்கு முக்கியமான தொழில் ஹவாலா தொழில் தான். இந்த நாங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா யார் அவன்? அப்போ இவங்க பண்ணுற 2-3 பிஸ்னஸில் பண்ணுற இந்த 2 பல கோடிக்கு ரூபாய்களை திமுக கொடுத்துட்டா திமுக வந்து முஸ்லீம் பிரதிநிதிக்கு அங்கீகரி. அந்த ஆருத்ரா வழக்கு விஷயத்திலும் இன்றைக்கி வந்து ஜாபர் சாதிக் விஷயத்திலையும் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஏதோ ஒரு கல்ல உறவு ஏற்பட்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ் ஜேவின் சொல்லியடி. இன்று நம்முடைய அரங்கிற்கு தடா ரஹீம் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வாங்க. உண்மையிலேயே ஜாஃபர் சாதிக் யாரு? அவர் போதைப் பொருளை கடத்தினாரா இல்லையா? இந்த சிடி வழக்கில் தான் முதல் வந்து சிறைக்கு போயிருக்கான். சிறைக்கு போயிட்டு அப்போ வந்து குண்டர் சட்டமே மீது போடப்பட்டிருக்காங்க. அதன் பிறகு வெளியே வந்துட்டான். வெளியே வந்துட்டு இவன் வந்து பவுடர் கடத்திருக்கான். பவுடர் கடத்தும் போது ஒரு கட்டத்தில் வந்து போலீஸ் வந்து சர்ச் பண்ணுவாங்களே, நிப்பாட்டி சர்ச்சிங் பண்ணுவாங்க. அப்படி வந்து சோதனை பண்ணும்போது இவன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னால், தட்டி விட்டு போனோன்னு போலீஸ் போய் பிடிச்சிச்சு. பிடிச்சதுக்கப்புறம் அங்கே இருந்து அதில் இருந்த 3-4 பேர் அடிச்சிருக்காங்க போலீஸ். அடிக்கும்போது இவன் ஜாஃபர் சாதிக்கு வந்துட்டு ஏதாவது எப்படி நீங்கள் இவனை பிடிக்கலாம் ஆயிப்போயின் கத்தனை ஒன்று நம்மளால் இவனையும் பிடிச்சி உட்கார வச்சு அடிச்சிருக்காங்க. அடித்து வண்டியை சோதனை பண்ணும்போது வண்டிக்குள்ளே வந்து ஒரு 6 கிலோ வந்து போதைப் பொருள் வந்து கிடச்சிருக்கு. அப்போ இப்போ மட்டும் இல்லை, முன்னாடியே முன்னாடியே இது வந்து எப்படின்னா எக்ஸாக்டாக தெரியாது, வருஷங்கள் தெரியாது. 2010 பிறகு அவன் குண்டாஸுக்கு போயிட்டு வந்த பிறகு இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்போ நடந்த உடனே என்ன ஆகுதுன்னா, உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் பிடிக்கிறாங்க, கைது பண்ணி போட்டுறாங்க, ஜெயிலில் போட்டுறாங்க. போட்ட உடனே இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அப்போது பால் கணக்கராஜின்னு வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்கார் சென்னையில், அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டரை பார்த்து அவருக்கு ஒரு பெருந்தொகையை கொடுத்துட்டு, அதாவது அந்த பவுடரு கடத்துனாங்க இல்லையா, போதை மாத்திரை போதை பவுடர் கடத்துனாங்க இல்லையா, அந்த போதை பவுடரை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வந்து இடியாப்ப மாவை வச்சிடுறாங்க. இடியாப்ப மாவை வச்சுட்டு போதைப் பொருளை கடத்துகிறாங்க. அப்போ இடியாப்ப மாவு வச்சுருந்தேன் ஃபாரன்சிக் ரிப்போர்ட், அதாவது சோதனைக்கு அனுப்பும்போது இது மாவுன்னு வந்துடுது. மாவுன்னு வந்தோடனே அந்த வழக்கிலேருந்தே விடுவிக்கப்படுறாரு. யார்? ஜாஃபர் சாதிக்கு விடுவிக்கப்படுறான். பால் கணக்கராஜ் போய் ஒரு பெருந்தொகையை கொடுத்து அவனை மீட்டுற மீட்ட உடனே அந்த போதை கடத்தல்காரங்க இருக்காங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாகுது. யார் அவன்? 8-6 கிலோ மாட்டு. ஏன்னா 100 கிராம் மாட்டினாவே 10 வருஷம் காஞ்சிட்டு இருப்பான். 1 கிலோ 100 கிராம் மாட்டினாவே 10 வருஷத்துக்கிட்ட உள்ளே உட்காந்துருக்கோம். ஒரு 6 கிலோ மாட்டிச்சு, அசால்ட்டாக தூக்கி போட்டு கேசு இல்லைன்னு வெளியே வந்திருக்கான் 6.5 மாதத்தில். அப்போ யாருன்னு சொல்லி அந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது இல்லைங்களா? இவரோட கான்டாக்ட்லாம் நல்லா பில்டாகிருக்கு. அந்த வாங்குறவங்க தான் வேணும். அப்போ இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னீங்கன்னா, இதை வந்து நவீனமாக, அதாவது எதை கூட கலக்குனா அது பவர் அதிகமாகும் அப்படின்றத வந்து இவனுங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படி கலந்து அந்த போதைப் பவுடருக்கு கூட சாதாரணமான மாவு போன்றதில் சேர்த்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து வெளிநாட்டுக்கு கடத்துறது. நம்மளுடைய விசாரணை ஏஜென்சிகளுடைய கழுகு பார்வையில் இவர் இயல்பாக சிக்கினாரா இல்லை சிக்க வைக்கப்பட்டாரா? எனக்கு சொன்ன சில பேர் என்ன சொன்னீங்கன்னா, ஏற்கனவே ஒரு 4-5 பேர் வந்து பிடிபட்டுறாங்க, அதாவது போதை இந்த NDBS பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு விசாரணையில் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, டீலிங் பேசி ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு 10-15 கோடி ரூபாய் கொடுத்துட்டு அவங்கள ரிலீஃப் பண்ணுறாங்க. அப்போ அந்த 10-15 கோடி ரூபாய் கொடுத்து ரிலீஃப் பண்ணும்போது, இப்போ எப்போவுமே ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அதிகாரிங்க, அதில் ஒரு 2-3 பேர் நேர்மையான இருப்பாங்க. எல்லாருமே வந்து பணத்துக்கு ஆசைப்படுறவனா இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த போன்ற சில நேர்மை யாராவது இந்த விஷயத்துக்கு உடனே தலையிட்டால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணால் பாட்டுக்கு கேசை இல்லாமல் ஆக்கி கூப்பிட்டு போகிறானே அப்படின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த சில அதிகாரிகளை இவனை ஃபுல்லாக வாட்ச் பண்ணி அதை தான் வந்து ஃபாலோ பண்ணி போய் அதை வந்து அந்த இடத்துல கையுங்காலமாக பிடிப்பட்டதாக தான் அதிகமான தகவல்கள் வருது. எங்களுக்கு வந்து இவர் என்ன தொழில் செய்கிறாருங்கிறதே தெரியாது. தெரியாமல் அவர் கட்சிக்குள்ளே வந்தார், இந்த மாதிரி தப்பு பண்ணார்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் தூக்கி போட்டுறாங்க. அந்த அளவுக்கு சிறுபிள்ளைத்தனமாக வந்து திமுக தலைமை இருந்தது. தமிழ்நாடு போலீஸ் ஒத்துழைப்புலாம் எவனாலையும் கண்டிப்பாக உண்மையா இல்லைங்களா? உண்மை உண்மை. இப்போ அமலாக்கத்துறை வந்து
என் கண்ணில் எண்ணெய் ஊற்றி தேடிட்டு இருக்கு. யார் அசோக் குமாரை, யார் செந்தில் பாலாஜியை தம்பியை பிடிக்கணும்னு பிடிக்க முடியுதா? தமிழக போலீஸுடைய ஒத்துழைப்பு இல்லை. புரிதுங்களா உங்களுக்கு? அப்போ தமிழக போலீஸ் ஒத்துழைப்பு இல்லாமல் யாருமே பிடிக்க முடியாது. இப்போ இவன் ஜாம்பர் சாதிக்கு வந்து என்சிபி பிடிச்சிருக்காங்கன்னு சொன்னால், அவன் வந்து அவுட் ஆஃப் தமிழ்நாடு இருந்ததுனால ஏதோ கேஷ் பண்ணி பிடிச்சாங்க. தமிழ்நாட்டில் இருந்துருந்தால் அவன் பிடிச்சிருக்க முடியாது, ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் ஒத்துழைப்பு தேவைப்பட்டிருக்கும். ரெண்டாவது, இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் இருக்கார். உதயநிதி ஸ்டாலின் பாதுகாப்பு அதிகாரியாக யார் இருக்காருன்னு சொன்னீங்கன்னா, திருநாவுக்கரசுன்ற ஒரு டிசி ஏஎஸ்பி இருக்கார், ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கார். இவர் திருநாவுக்கரசு கடந்த ஆட்சியில் வந்து டிசி ஐஎஸ்ஆக இருந்தவர், சென்னை டிசி ஐஎஸ். சென்னை டிசி ஐஎஸ் வந்து சாதாரண ஆளை போட மாட்டாங்க, ஃபிங்கர் பிரிண்ட்டில் வச்சுருக்கணும் எல்லா தகவலும். அவ்வளோ ஷார்ப்பான ஒரு நபரை தான் டிசி ஐஎஸ்ஆக போடுவாங்க. புரிதுங்களா? அப்படி டிசிஐஎஸ் சென்னையாக இருந்த ஒரு நபர் தான் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலினுக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கார். அப்போது இந்த பர்சன் ஜாஃபர் சாதிக்கு அடிக்கடி வந்து சந்திக்கிற விஷயமோ போகிறதும் வர்றதுமா இருக்கான்னு சொன்னால், நிச்சயம் அவர் டிசி அவர் பாதுகாக்கணும். நிச்சயம் வந்து அவர் பாதுகாப்பு அதிகாரி வந்து அவருக்கு சொல்லியிருக்கணும், யாருக்கு உதயநிதி ஸ்டாலின் சோன்சோ இந்தமாதிரி வழக்கில் உள்ளவங்க. ஏன்னு சொன்னால் அது ஒன்ஸ் அப் அந்த டைம் யாருக்கு என்ன வழக்குன்னு தெரியாது. இப்போல்லாம் ஒரு ஃபோட்டோ, ஒரு நிமிஷம் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ பிடிச்சோன்னா அந்த ஆப்பு போலீஸ் மட்டும் பயன்படுத்தலாம், நீங்கள் என்னென்னு பயன்படுத்த முடியாது. போலீஸ் ஹையர் ஆஃபீஸர் மட்டும் பயன்படுத்தலாம். ஒரு நிமிஷம்னு ஒரு ஃபோட்டோ பிடிச்சோன்னா உங்களுக்கு என்னென்ன வழக்கு இருக்குது எல்லாம் வந்துடும். ஆமாம், அவர் மேலே ஏற்கனவே 26 வழக்குகள் இருந்தால் அதான் அந்த ஃபோட்டோ பிடிச்சாவே அந்த வழக்கு வந்துடும். அந்தளவுக்கு கம்ப்யூட்டரைஸ் இன்றைக்கி வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு போது, அப்போது உதயநிதி ஸ்டாலினை வந்து சந்திக்கிறது சர்வசாதாரணமாக இருக்குது, முதல்வர் சந்திக்கிறது சர்வசாதாரணமாக இருக்கும், அமைச்சர்கள் அன்பில் பொய்யாமலேயே சந்திக்கிறது சர்வசாதாரணமாக இருக்குது. அப்போ இதை எல்லாமே நடக்கும்போது, அப்போ திமுகவுக்கும், அதாவது திமுகன்னு சொன்னால் முதல்வருக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ முக்கியமான அமைச்சர்களுக்கோ ஏன் ரெண்டாவது மூன்றாம் கட்ட நபர்கள் தொடர்பு இருக்கலாம் இல்லையா? ஏதாவது இந்த போதை கடத்தல் விஷயத்தில் ஏன்னு சொன்னீங்கன்னா, இவங்கிட்ட ஜாஃபர் சாதிக்கிட்ட இன்னொரு பழக்கம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அவன் நினச்சா நேரடியாக ஏற்றுமதி பண்ணலாமா, ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு 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 குரூப் உருவாக்கணுன்றதுக்காக அந்த போதை மருந்து கடத்துகிறாங்க இல்லையா, அதுக்கு சில பேர் இருப்பானுங்க. அவன் வந்து என்னையும் உங்களை பார்த்துட்டு வாங்க போதை மருந்து கடத்துங்கன்னு சொல்ல மாட்டான், அவனுக்குன்னு ஒரு லிஸ்ட்டு அவனுக்கு இருக்கும். அந்த லிஸ்ட்டின் அடிப்படையில் என்ன பண்ணுறதுன்னா, இவனே வந்து போதை மருந்தை விற்கிறான், இவனே ஏற்றுமதி பண்ணி அதுக்கு உடனே காசை வாங்குறானா, இவனே அங்கே ஆஸ்திரேலியாவிலையோ நியூசிலாந்துலேயோ பையரை பிடிச்சி கை மாற்றிட்டு அதுக்கு உண்டான கமிஷனும் வாங்குறானா? எல்லாத்தையுமே இவர், எல்லா பொருளும் வந்து இவனே ஏற்றுமதி பண்ணுறது. ஆனால் வேற ஒரு நபர் நீ ஒரு கிலோ நீ ஒரு கிலோ நீ, அதாவது மாட்டிச்சு பொருள் அப்படின்னு சொன்னால் அது அந்த அவனு ரிஸ்க்கு. அது புரியுதுங்களா? இவந்து மாட்டிச்சுன்னா இவந்து ரிஸ்க்கு, அவந்து மாட்டிச்சுன்னா அவன் ரிஸ்க். ஆனால் இவனுக்கு ஒட்டுமொத்தம் இவனுக்கு தேவையானது வந்து சேர்ந்துருது. ஓகே சார், இப்போது அந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து திமுகவில் இருக்கிற பல மாவட்ட செயலாளர்களுக்கும் இவர் பணம் கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் வருது சொல்கிறாங்க. ஏங்க திமுக விடுங்க, சென்னையில் சிட்டியில் வந்து சிசிடிவி கேமராவே இப்படி தான் வாங்கி கொடுத்தாங்க. ஆமாம், 1 கோடி ரூபாய்க்கு வந்து கேமரா வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ ஒரு அதெல்லாம் சாதாரணமாக பார்க்க முடியாது இல்லையா? அன்றைக்கி கூட டிஜிபி என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் அதெல்லாம் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம், எடுத்து கொடுத்து திருப்பிட்டோம் அப்படின்னு. யார்கிட்ட திருப்பி கொடுத்தாருன்னு தெரியாது, இதெல்லாம் காமெடியாக தான் இருக்காது. ஏன்னு சொன்னால் வாங்கணும்னு சொன்னதே தவறு, வாங்கிட்டோம் சரி சொல்கிறாரு, அது தவறு அது. ஆனால் நாங்கள் நான் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் திருப்பி கொடுத்துட்டோன்னு சொல்கிறாரு. அது அப்போ அந்த எந்த இடத்துல நீங்கள் பதிச்சிங்க, எங்கேருந்து கழட்டினீங்க, எங்கே யார்கிட்ட கொடுத்தீங்க, தூக்கி வீசிட்டீங்களா, அப்படியெல்லாம் கேள்வி வருது இல்லைங்களா? அப்போது காவல்துறை தன்னை தப்பிக்கிறதுக்காக என்னென்னோ உளறாங்க, அதுலேயே அந்த உளர்லேயே புரிஞ்சிக்கலாம் நீங்கள். ஓகே சார். அதனால் நிறைய பேருங்க, அதான் சொல்கிறேன், வட்டச்செயலர் மாவட்ட செயலர் இணை துணை இவங்களுக்கு எல்லாருக்குமே காசு வந்து எக்கச்சக்கமாக வந்து அள்ளி கொடுத்துருக்கான் பார்ட்டிக்கிறேன். சில பேர் வந்து கட்சியில் சேர்க்குறேன்னு சொல்லி கோடிக்கணக்கில் காசு வாங்கி ஏமாத்தியும் இருக்காங்க. அப்போ இவ்வளோ பணம் இவனுக்கு இந்த போதை வஸ்து கடத்தாமல் வேறு எந்த வகையில் வரும் இவங்களுக்கு சொல்லுங்கள். ரைட் சார். சார், இப்போது இன்னொரு விஷயமும் வந்து ஒரு தகவல் வந்து சுற்றி வருது. 2024 தேர்தலில் இந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து திமுக சார்பாக எம்பி ஆக்கலாம் அப்படின்ற அளவுக்கு திமுக தலைமைக்கு இவர் நெருக்கமாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மைதானா? அதாவதுங்க, பணம் இருந்ததுன்னு சொன்னால் திமுக யாரையும் எம்பி ஆக்கிடும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொல்கிற கேள்வி வந்து சரியான கேள்வி. அது உண்மையில் ஜாஃபர் சாதிக்கு என்சிபி பிடிபடாமல் இருந்திருந்தால் இப்போது இந்த 40 எம்பி தொகுதி இருக்காங்க இல்லையா? ஆமாம், திமுக கூட்டணியில் இந்த 40 எம்பி தொகுதி கூட்டணி வேட்பாளர்களில் ஒரு பேர் ஜாஃபர் சாதிக் பேராக கூட வந்திருக்கலான்ட்டு நான். இல்லை, டைரெக்டாக திமுகவில் நின்றுப்பாரா இல்லை வேறு ஏதாவது கூட்டணி கட்சியில் கொடுத்துருக்கோம்? நீங்கள் ஏங்க டைரெக்டாக திமுகவுக்கு போகிறீங்க? இப்போ உதாரணத்துக்கு முஸ்லீம் லீக் இருக்குது. இப்போது முஸ்லீம் லீக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்துல் ரஹ்மானுன்னு ஒரு நபர் இருக்கார், இப்போ வக்போர்டு சேர்மனாக இருக்காப்புல.
அப்துல் ரஹ்மானுக்கும் இஸ்லாமிய தமிழக இஸ்லாமிய சமூகத்துக்கும் முஸ்லீம் லீக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் அவரை கேட்டாலும் சொல்லுவார், எங்கள் தாத்தா முஸ்லீம் லீக்கில் இருந்தார், எங்கள் அப்பா முஸ்லீம் லீக்கில் இருந்தார், நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அப்பா இருந்தார், தாத்தா இருந்தார், அப்போ முஸ்லீம் லீக்கை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை, அப்போ இருக்க தான் செய்யணும். இவர் இல்லை, இவர் துபாயில் ஒரு வங்கியில் ஒரு பேங்க்கில் துபாய் பேங்க்கில் வந்து ஒரு கேஷியராக இல்லை அட்டண்டராக இருக்கார். இங்கேருந்து சென்னையிலிருந்து போகிற துபாய்க்கு போகிற குறிப்பாக வந்து அதாவது முதல்வர் ஸ்டாலினுடைய குடும்பத்தார் அவருடைய நண்பர்கள் அவங்க அந்த திமுக குடும்பம் வந்து துபாய்க்கு போச்சுன்னா அக்காமடேஷன் ஓப்பன் இது ஏற்பாடு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் அப்துல் ரஹ்மான். இப்போ வக்ஃப் போர்டு சேர்மனாக இருக்கான். ஓகே சார். இப்போ வக்ஃப் போர்டு சேர்மனாக இருக்காப்புல இவன் வந்து இங்கே வந்து அங்கே ஏற்பாடு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ என்ன ஆகுது, முஸ்லீம் லீக்கு ஒரு தொகுதியை ஒதுக்குறாங்க. ஒதுக்கிட்டு நம்ம அப்துல் காதர் மொய்தீன் என்ன நினைக்கிறேன், நம்ம நிற்கலான்னு தோல் தட்டிட்டு போகிறாங்க, நம்ம தான் நிற்போம் இது ஒன்று. ஆனால் கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா, யோ நீ நின்னா தோத்துருவேன், நீ நின்னா தோத்துருவேன், நான் ஒரு ஆள் தரேன் இந்த ஆளை நிப்பாட்டுன்னு சொல்லி இந்த ஆளை அறிமுகப்படுத்துகிறேன். யார், அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான் அப்படி தான் இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட நபர். அவர் ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸோ மூணாம் நம்பர் பிஸ்னஸோ அவர் பண்ணி வச்சுருந்த காசு எத்துலேருந்து என்ன பண்ணுறாரு, முதல்ல செலவு பண்ணி எம்பி ஆகிறாரு. புரியுதுங்களா, எம்பி ஆன பிறகு அவர் வந்து இந்த சமூகத்துக்கு முக்கியமான ஒரு நபராக உலா வர்றாரு. அடுத்து இப்போ இது வக்ஃப் போர்டு சேர்மனாக போட்டாங்க, இப்போ இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்கள்லாம் அடிச்சுட்டு கிடக்கிறாரு. இல்லை சார், இப்போ இது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு, இவர் ஒருத்தரை சொல்கிறீங்க, இது மாதிரி வேறு யாராவது இருக்காங்களா திமுக இந்த மாதிரி? அவசரப்படாதீங்க, நான் எதுவும் சொல்கிறேன். அப்போ அடுத்த முறை என்ன ஆகுதுன்னா, அதுக்கு அடுத்த முறை இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க திமுக, அப்போ வந்து முஸ்லீம் லீக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. சீட்டு கொடுக்கும்போது அப்போ என்ன பண்ணுற, அப்துல் ரஹ்மான் நினைப்பார், நினைக்கிற நம்மளை தான் மறுபடியும் இது ரெக்கமெண்ட் பண்ணுவோம். மறுபடியும் அவரை ரெக்கமெண்ட் பண்ணல, ரெக்கமெண்ட் பண்ணாமல் என்ன பண்ணால் மறுபடியும் ஒரு ஆளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இந்த சீட்டேன்னு வச்சுக்க இவர் வேட்பாளர். யார் வேட்பாளர்னா, அவர் தான் நவாஸ் கனி. அவர் எந்த வகையில் இந்த குடும்பத்துக்கு நெருக்கமாக இருந்தார்? நவாஸ் கனி எப்போ எந்த அளவுக்கு திமுகவுக்கு நெருக்கம்னு சொன்னால், திமுகவினுடைய துணை தலைமை நிலை செயலாளர், துணை தலைமை நிலை செயலாளர் துறைமுகம் காஜாவுடைய சொந்த தம்பி தான் நவாஸ் கனி. புரியுதுங்களா, நவாஸ் கனிக்கு முக்கியமான தொழில் ஹவாலா தொழில் தான், முக்கியமான தொழில் ஹவாலா தொழில் தான், ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் பிஸ்னஸ் தான் இருந்தாலுக்கு. ஆனால் லீகலாக பார்க்குறது எதுன்னு சொன்னிங்கன்னா, இது கொரியர் சர்வீஸ் வச்சுருக்கார், எஸ்டி கொரியர்னு வச்சுருக்காரு, அது ஒரு ஃபார்மேட்டு. அப்போது அந்த நபரை எடுத்துகிட்டு வந்து நம்ம கடந்த முறை பாராளுமன்ற தேர்தல் போது புதுசாக ஒரு ஆள் அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ சமீபத்தில் எம்எம் அப்துல்லான்னு ஒருத்தன் திமுகவில் வந்து பாருங்கள், மேல்சபை எம்பி ஆகணும், எம்பியாக இருக்காரு. அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு நபர் திமுகவில் இருக்கிறதே எனக்கு தெரியாது. திடீர்னு அவரை இறக்குமதி செய்யப்பட்டு அவங்க வந்து இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக அனுப்புகிறாங்க. கேட்டால் நாங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, யார் அவன் இந்த சமூகத்துக்காக எப்போ போராடி இருக்கான், எப்போ வாதாடி இருக்கான், எப்போ களத்தில் நின்றுருக்கான், என்ன பண்ணியிருக்கான், அவன் எத்தனை சிறை கண்டிருக்கான், எத்தனை சிறையை எதிர்த்துருக்கான், எதுவுமே இல்லை. திடீர்னு ஒரு நபரை கூப்பிட்டு வரீங்க, அறிமுகப்படுத்துகிறீங்க, அவரை கூப்பிட்டு எம்பி ஆக்கிறீங்க. கேட்டால் முஸ்லீம்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் பாருங்கள் அப்துல்லான்றீங்க. அவன் யாருன்னே தெரியாது, இன்ன வரையும் தெரில. இல்லை சார், நீங்கள் இப்போ சமீபத்தில் கூட ஜாபர் சாதிக்கும் எம்எம் அப்துல்லாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு கூட சொன்னாங்க, அது நமக்கு தெரியாது அதெல்லாம். புரியுதுங்களா, அப்போ இவங்க பண்ணுற ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் பிஸ்னஸில் பண்ணுற இந்த ரெண்டு பல கோடி ரூபாய்களை திமுக கொடுத்துட்டா திமுக வந்து முஸ்லீம் பிரதிநிதிக்கு அங்கீகரிக்கும். அதேமாரி ஜாபர் சாதிக்கு வந்து என்சிபியில் மாட்டாமல் இருந்தால், நீங்கள் சொன்ன மாரி அவர் இந்த முறை எம்பி ஆகிருக்கலாம், அது முஸ்லீம் லீக் சார்பாக ஆகிருக்கலாம் அல்லது திமுக சார்பாக ஆகிருக்கலாம். இந்த கேஸ் வெறுமனே ஜாஃபர் சாதிக்கோடு நின்றுமா இல்லை இதை தாண்டி போகுமா? இப்போ எப்போவுமே என்சிபி அதிகாரிகள் பிடிச்சாங்கன்னு சொன்னால் ரொம்ப ரகசியமாக தான் வச்சுருப்பாங்க தகவல் எல்லாம் வந்து. எப்படின்னு சொன்னால், அவர் வந்து கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டு அதாவது வாக்குமூலம் கொடுத்துருப்பார், அவர் வாக்குமூலமே கொடுக்க மறுக்கிறாருன்னு சொல்லுவாங்க. வெளியே என்ன சொல்லுவாங்க, வாக்குமூலம் கொடுக்க மறுக்கிறாரு அப்படின்னு. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, உல்டாவாக நடக்குது எல்லாமே. இது உல்டாவாக நடக்கிறது பார்த்தா திமுகவும் பாஜகவும் ஏதோ உள்கூத்து வேலை பண்ணுறாங்க மாதிரி கூட எனக்கு ஒரு தோணல் தான், ஒரு தோணுது எனக்கு. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் என்ன உள்கூத்து வேலை நடக்கப்போகுது, ஒரு திமுக கவர்மெண்ட் அருத்ரா ஊழல் வழக்கு இருக்கு இல்லையா, அருத்ரா தானே? ஆமாம் சார். ஆமாம், மோசடி பணம், அருத்ரா பரமசடி. அதில் வந்து பெரும்பான்மையாக பாஜகவுடைய முக்கியமாக அண்ணாமலை உட்பட பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள் தொடர்புன்றது எல்லாருக்குமே தெரியும். இல்லை, அது வந்து ஒரு குற்றச்சாட்டாக வந்தது. இல்லை இல்லை, குற்றச்சாட்டாக இல்லை, எல்லாமே இருக்குது. பட் அந்த வழக்கு அப்படியே திசை மாறும்னா, அவன் வந்து அந்த இயக்குனரும் இவரோ சுரேஷ் நடிகர் தயாரிப்பாளர் சுரேஷ்
அவர் வந்து துபாய்க்கு போய் உட்காந்துருந்துட்டு துபாயிலேருந்து வந்துட்டு இங்கே வழக்கு வந்து சும்மா அவர் சம்மன் மட்டும் முடிஞ்சிச்சு. அவர் மீது எவ்வளோ குற்றச்சாட்டு வந்து துபாயிலேருந்துட்டே சரி பண்ணுறாரு. வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட்லேயே சொல்கிறாரு, எனக்கு மாநிலத்துலேருந்து மத்தியிலேருந்து எல்லோரும் தெரியல, அத்துப்படியே நான் பண்ண எனக்கு தெரியாத நபர்களே இல்லைன்னு சொல்லி டைலாக்கெல்லாம் விடுறாரு. அப்போது அந்த ஆருத்ரா வழக்கு விஷயத்திலும் இன்றைக்கி வந்து ஜாஃபர் சாதிக் விஷயத்திலையும் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஏதோ ஒரு கல்ல உறவு ஏற்பட்டு ரெண்டு பேருக்கும் வந்து நீ இதை விடு நான் அதை விடுன்னு சொல்லி விடத்துக்கூட வாய்ப்பு இருக்கலாம். ஓகே சார், ஆனால் இப்போ தமிழ்நாடே வந்து கொந்தளிச்சிட்டு இருக்கே சார். இதுக்கு இந்த விவகாரத்தை வந்து இந்த மாதிரி மேல் மட்டத்தில் வந்து ரெண்டு பேர் வந்து பேசி சமாதானப்படுத்தி மூடி மறைச்சிட முடியுமா? என்சிபி இப்படி வந்து ஓப்பனாக பேச மாட்டாங்க. நீங்கள் இது வரையிலையும் எத்தனை நான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வரையிலையும் என்சிபி வந்து ஏன் 500 கிலோ 1000 கிலோ ஏன் 3 கண்டெய்னர் இதில் குஜராத்தில் பிடிபட்டது, இப்போது முத்ரா துறைமுகத்தில் 3 கண்டெய்னர் நிறையா. அப்போ கூட வந்து என்சிபி அதிகாரி வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு அவங்களுக்கு, இந்த வழக்குக்கு விஷயத்துக்கு மட்டும் செய்தியாளர் நடத்துகிறாங்கன்னா நாங்கள் இந்த ரூட்டில் போகிறோம், நீங்கள்லாம் இது இது மூட்டி மூட கட்டிக்கிட்டு ஒதுங்குங்க, இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதெல்லாம் சிக்குவீங்கன்னு சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட சில பல நபர்களை தப்புவிக்குவதற்காக. சார், இதை நான் ஓப்பனாக கேட்குறேன், இந்த மெசேஜை அவங்க யாருக்கு கொடுக்குறதா நீங்கள் நினைக்கிறீங்க? அதை திமுகவில் உள்ள நபர்களுக்கு கொடுக்குறதா நான் பார்க்குறேன். ஒரு ஐஓ ஆஃபீஸர் வந்து அடுத்த நிலை உள்ள ஆஃபீஸருக்கே அந்த விஷயத்தை சொல்ல மாட்டேன். அந்தளவுக்கு ஒரு ரகசியமாக பண்ணக்கூடிய விஷயம் பிடித்த 1 ஹவரில் வந்து ப்ரெஸ் மீட்டை உட்காரதும் பிடித்த 1 ஹவரில் இந்தந்த விஷயங்கள் பற்றி அவர் எங்ககிட்ட சொல்லியிருக்காரு, நாங்கள் திரைத்துறையில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ரியல் எஸ்டேட்டில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து இந்தந்த நபருக்கு கூட எங்களுக்கு பழக்கம் இருக்குதுன்னு சொல்லி ஊடகங்களுக்கு செய்தியாளர் மத்தியில் பேச எல்லாமே பார்த்தா. பட் என்சிபியும் ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த வழக்கை வந்து யார் யாரையோ காப்பாற்றுறதுக்கு உண்டான முயற்சி நடக்கிறதாக எனக்கு தெரியும். யார் யாரோன்னா திமுகவினுடைய முக்கியமான நபர்கள், என்ன தேர்தல் நேரம் இல்லையா? நீங்கள் சொல்லியிருக்கீங்க, மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நன்றி, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. நேயர்களை மற்றும் ஒரு அமர்வில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.